வணக்கம். நான் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல நித்யா. இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சங்க காலம். சரியா, சங்க காலத்தில் என்ன இலக்கியம் வந்தது, ஏன் சங்க காலம் அப்படிங்கிற தோற்றம் வந்தது, அதனை தொடர்ந்து சங்க காலத்தில் என்ன தனித்தன்மை இருக்குது, அதுக்கப்புறம் சங்க காலத்தின் சிறப்பு என்ன அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை இதில் பார்க்க போகிறோம். சங்க காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கிறித்துவ வருட பிறப்பிற்கு பின் அப்படிங்கிறதுனால கிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சங்க காலம் வந்து மற்ற காலங்கள், அதாவது சங்க காலம், சங்க மருவிய காலம், பல்லவர்கள் காலம், மன்னர்கள் ஆட்சி காலம், மூவேந்தர்கள் காலம், இந்த மாதிரி காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க ஆரம்பித்தாங்க. மக்கள் தொகை பெருக்கத்தினாலையும் ஆட்சியோட மாற்றத்தினாலையும் பார்த்தீங்கன்னா காலங்கள் பிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி பிரித்த காலகட்டத்தில் உருவானது தான் இந்த சங்க காலம் அப்படிங்கிறாங்க. சங்க காலத்தில் வந்து தனித்தன்மை என்ன, மற்ற காலகட்டங்கள் இல்லாமல் சங்க காலத்தில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூல்களை வந்து வகைப்படுத்தி கூற ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் அகநூல்கள், புறநூல்கள், அகப்புற நூல்கள், இந்த மாதிரி பக்தி நூல்கள், அற இலக்கியங்கள், இந்த மாதிரி வகைப்படுத்ததாங்க அமைஞ்சது அப்படிங்கிறாங்க. அக இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8 தொகை நூல்களில் வந்து நற்றிணை, குறுந்தொகை, 500, அகநானூறு, இந்த மாதிரியான நூல்கள் அகநூல்கள் அப்படின்னும், புறநூல்கள் புறநானூறு, பதிற்றுப்பத்து, 15 கீழ்கணக்கு நூல்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே பக்தி இலக்கியம், 4000 திவ்ய பிரபந்தங்கள், 12 திருமுறைகள், இதெல்லாம் பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒழுக்கத்தை நிலைநாட்ட தோன்றியது அற இலக்கியங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த அற இலக்கியத்தில் திருக்குறள் முதலான நாலடியார், நான்மணிக்கடிகை, ஏலாதி, இந்த மாதிரியான 11 நூல்கள் பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்கள் வரிசைப்படுத்துவாங்க, எல்லாம் அறநூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கலப்பினர் காலகட்டம் தோன்றியதால் இந்த அற இலக்கியங்கள் தோன்றியது அப்படின்னு ஒரு சாரர் ஒரு கூற்று இருக்குது. ஏன் அப்படின்னா கலப்பினர்கள், அதாவது ஆட்சி மாற்றத்தினால ஒருத்தர் போனதுக்கப்புறம் ஒருத்தர் வந்ததுனால பார்த்தீங்கன்னா மொழியில் வந்து ஒரு சீர்மை நிலை இல்லாத போணுச்சு. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த நிலை மாறணும், மனுஷனுங்கன்னா இந்த ஒரு வரைமுறைக்குள்ளே தான் வாழணும், இப்படியாப்பட்ட ஒரு ஒழுக்க நிறைய கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை நிலைநாட்டணும். இல் வாழ்க்கையில் இவங்க இப்படி தான் இருக்கணும். ஒரு குழந்தை தோன்றுச்சு அப்படின்னா அது வளர்ந்து கொஞ்சம் மாணவர் பருவத்தில் எப்படி இருக்கணும், இளைஞர் பருவத்தில் எப்படி இருக்கணும், அடுத்து திருமண பருவத்தில் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான தகவல்களை மனிதருக்கு எடுத்துரைக்கிற மாதிரி அந்த மாதிரியாக அமைஞ்சது இந்த அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புற இலக்கியங்கள். புற இலக்கியங்கள்னு எடுத்துக்கிட்டால் காலகட்டங்கள் ஆட்சி மாற மாற யார் ஆட்சி செய்தா, அரசர்கள் ஆட்சி செய்தாங்க, அப்புறம் குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க, எந்த காலகட்டத்தில் யார் ஆட்சி செய்தாங்க, அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் இப்போது ஒரு அரசர் ஆட்சி செய்தான் அப்படின்னா கொங்கு நாட்டில் ஆட்சி செய்தவங்க பார்த்தீங்கன்னா சேர பரம்பரைகள், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர், கொங்கு இனத்தார், இந்த மாதிரியான அவங்களுக்கான பட்ட பெயர்கள்லாம் வச்சு அவங்க பையன், அவங்க அப்பா, அந்த மாதிரி அவங்களோட சன்னதிகள், அவங்களோட தலைமுறைகள் மட்டுமே ஆண்டுகிட்டு வந்தாங்க. அவங்களோட பரம்பரையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா புற நிகழ்வுகளில் சொல்கிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீரம், ஆட்சி கொடை, அந்த காலகட்டத்தில் அவன் என்னென்ன சிறப்பு செஞ்சான், மக்களுக்கு அவன் ஆட்சியில் என்ன மாதிரியான நன்மைகளை பண்ணனா, என்ன விதிமுறைகள் இருந்தது, இப்போ இருக்கிறதுக்கு அப்போ இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம், இந்த மாதிரியான தகவல்கள்லாம் புறச்செய்திகளாக இருக்குது. போருக்கு எத்தனை யானைப்படை, குதிரைப்படை, இந்த மாதிரியான என்னென்ன படைபலத்தோடு போனால், எவ்வளோ பேர் வீரர்கள் அதில் வாழ்ந்தவங்க இருந்தாங்க, இல்லை வீர போர் புரிஞ்சு மாண்டு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் புறச்செய்திகளே இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த நூல்கள், இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் முதன்மைத்தன்மை வாய்ந்தவையாக இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தின் சங்க காலகட்டத்தில் தோன்றிய சங்க இலக்கியத்திலேருந்து வீரம், ஒரு ஒரு மனுஷனுடைய அடிப்படை இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில குணங்கள்லாம் இருக்கும், உணர்ச்சிகள், கோபம், வீரம், பொறுமை, இந்த மாதிரி. அப்படி பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு இருந்த வீரர்கள், ஒரு அரசன் அப்படின்னா அவனுக்கு கீழே சில வீரர்கள் இருப்பாங்க, அந்த நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வீரர்களுடைய நிலை எப்படி இருந்தது,
அவங்க என்னென்னோட படைபலத்தோட இருந்தாங்க, போருக்கு எப்படி போனாங்க, என்னென்ன படை கருவிகளை உபயோகப்படுத்தினாங்க, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் பொறிக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைப்பு. ஆட்சி அமைப்பில் வந்து அவன் எப்படி வாழ்ந்தான், அவனுக்கு கீழே எவ்வளோ மக்கள் இருந்தாங்க, அந்த மக்களுக்கு எந்த குறிப்பிட்ட காலத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விதிமுறைகள் அமைக்கப்பட்டது, அவன் எவ்வளோ வரிப்பணம் செலுத்தலாம், அந்த ஆட்சி அந்த மன்னனுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்ததா அந்த மக்களுடைய தகவல் இருக்குது, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் பொறிக்கப்பட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வணிகம். இப்போ நம்ம நாட்டிலருந்து வெளிநாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது, அப்புறம் வெளிநாட்டிலருந்து என்ன பொருட்கள் நம்ம நாட்டுக்கு ஏற்றுமதி ஆனது, எந்த மூலியமாக பார்த்தீங்கன்னா யவனர்களே உள்ளே வரத்துக்கு பார்த்தீங்கன்னா வணிகம் கப்பல் போக்குவரத்து தான் முதல் வணிக நிலையாக மாற்றினாங்க. அந்த காலத்தில் பண்டம் மாற்று முறை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. உப்பை இங்கேருந்து உப்பளத்துலேருந்து உப்பு அள்ளிட்டு போயிட்டு அந்த ஊர்லேருந்து நிறைய வாசனை திரவியங்கள்லாம் இறக்குமதி செய்கிறது, இந்த மாதிரியான பண்டம் மாற்று முறை இருந்தது. பண்டமாற்று முறை தான் வணிகத்திற்கு முதல் அடிப்படை தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கப்பல் வணிக முறைக்கு முதல் இது என்னன்னா பண்டமாற்று முறைக்கு போக்குவரத்து நிலை இருந்தது அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ரோடு விமானம் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க, ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் வழியாக தான் ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன்ற தகவல்கள்லாம் இந்த இதில் தமிழர்களின் நிலை வரலாறுகளில் எடுத்துரைக்கிறாங்க. சங்க காலத்தின் வந்து சிறப்புகள் தனித்தன்மை அதாவது இலக்கியத்தை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்புகள். சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முச்சங்கம் தமிழோட பெருமையை முதன் முதலாக நிலைநாட்டுறது பார்த்தீங்கன்னா சங்கம். சரியா, முச்சங்கம் இருந்தது அப்படிங்கிற நிகழ்வே பார்த்தீங்கன்னா இந்த சங்க காலத்தில் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா மூணாக பிரிச்சிருக்காங்க, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு பிரித்து மதுரையில் அமைச்சு தமிழோட சிறப்புகளை எடுத்துரைத்தாங்க அப்படிங்கிறாங்க. முதல் சங்கம் பார்த்தீங்கன்னா மதுரை தென் மதுரை அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சங்கத்தில் எந்த காலகட்டத்தில் தோன்றியது, அதை எந்த மன்னன் ஆதரித்தான், என்ன பொருள்கள் என்ன அடிப்படையில் அமைஞ்சது, எவ்வளோ புலவர்கள் அதில் ஆட்சி புரிந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன நூல்கள் அதில் இயற்றினாங்க, அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கால எல்லை எவ்வளோ காலம் அது நீடித்தது, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் முதல் சங்கத்தில் இடம்பெற்றிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சங்கம். இரண்டாம் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கடல் கொண்ட கபாடபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நிறுவப்பட்டது. அதை எந்த மன்னன் ஆதரிச்சா, என்னென்ன தகவல்கள் அமைஞ்சது, அதில் என்ன நூல்கள் படைக்கப்பட்டது, அதையும் பார்த்தீங்கன்னா முதல் சங்கத்தை விட இரண்டாம் சங்கத்தில் தான் புலவர்களின் எண்ணிக்கை 89 புலவர்கள் அமைஞ்சு பாடினாங்க, அதில் தான் நிறையா நூல்கள் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தொல்காப்பியம் கூட இரண்டாம் சங்கத்தில் தான் முழுமை பெற்றது அப்படிங்கிற ஒரு தகவலும் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் சங்கம். மூன்றாம் சங்கம் பார்த்தீங்கன்னா தென் மதுரை இப்போ இருக்க மதுரையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா புலவர்கள் அமைஞ்சாங்க, பல்லர் அப்படிங்கிறாங்க. அதாவது எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் பலர் அமைச்சாங்க, பலர் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. எட்டு தொகை, பத்து பாட்டு, பக்தி நூல்கள், அறை இலக்கியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக இடப்பட்டது. வரி, கூத்து, சிற்றிலக்கியம், பேரிலக்கியம் இதெல்லாம் அமைக்கப்பட்டது எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியத்தில் என்னென்ன சிறப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துரைக்கிறாங்க. சங்க இலக்கியத்தான் முதன்மையாக இருக்கு. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் தான் மற்ற காலகட்டத்தை விட சிறப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறாங்க. முதல்ல பார்க்கும்போது முச்சங்கம் இருந்தது சங்க இலக்கியத்தில் அப்படிங்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து அறம் இன்பம் கலந்த இலக்கியங்கள் படைக்கப்பட்டது எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சங்க இலக்கியத்தில் அப்படிங்கிறாங்க. அறம் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய இல் வாழ்க்கை வாழ்க்கையே என்னதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இந்த பிறவியில் மனுஷனாக பிறந்தா மற்றவங்களுக்கு கொஞ்சமாவது உதவி செய்யணும், நீ செய்கிற நன்மை சொல்லுவாங்க, எதை விதைச்சியோ அதை தான் இருப்பேன், திணை விதித்தவன் திணை இருப்பான், அந்த மாதிரி எதை நம்ம பண்ணுறோமோ அதுதான் நமக்கு அடுத்த பிறவியில் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருக்கணும் இந்த மனுஷ பிறவியில் அப்படின்னா ஒழுக்கத்தை நிலைநாட்டி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற எண்ண பக்குவம் கொண்டவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் அறம் வந்து எப்பவும் செய்யணும், இப்போ செஞ்சினா அடுத்த பிறவிக்கு உனக்கு அது அதோட பயன் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்பம். இன்பம் அப்படின்னா மனுஷ பிறவியில் எதெல்லாம் செஞ்சால் எப்படிலாம் இன்பமாக இருக்கலாம், இந்த வாழ்க்கையை முழுமை பெற்று வாழ்கிறது எப்படி,
இந்த மாதிரி இல்வாழ்க்கையில் என்ன பண்ணணும், எப்படியான இருக்கணும், ஒழுக்க நிறைய கடைபிடித்து வாழணும், ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருக்கணும், தன்னை சார்ந்து நம்பி வந்த பொண்ணை எப்படிலாம் காப்பாற்றணும், இந்த மாதிரி தகவல்கள் இடம்பெற்றது பார்த்தீங்கன்னா இந்த சங்ககால இலக்கியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கம் இருந்தது சரியா, எந்த காலகட்டத்தில் எந்த சங்க மன்னர்கள் இருந்தாங்க, குறுநில மன்னர்கள்லேருந்து பெருநில மன்னர்கள் வரைக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 250 கிராமங்கள் கொண்டு அமைத்து ஒரு ஊராக அந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சாங்க. அதில் வந்து சிறந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதியமான், சோழர்கள், பெருஞ்சோழன் இந்த மாதிரிலாம் நிறையா பேர் சொல்கிறாங்க. அவங்க அந்த காலத்தில் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, என்ன கொடை வழங்கினாங்க, பதிற்றுப்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசா இந்த இதை பாடனவங்க இந்த புலவருக்கு பரிசா தன்னோட மகனை தருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்களை பரிசா தருது, தன்னோட கண்ணுக்கு பட்ட இடங்களை எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் பரிசு கொடைத்தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னா இந்த சங்க காலத்தில் இருக்கு அப்படிங்கிறாங்க. சங்க காலத்தில் இன்னும் என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அவனோட வீரம், போர்க்கள நிகழ்வு, வீரத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் எப்படி போர்க்களத்துக்கு போனால் வீரமாக இருக்கும், சிறுகுளவியாக இருந்தாலும் பெருங்கிழவனாக இருந்தாலும் போரில் மாண்டான் அப்படின்னா அவனை எப்படி புதைக்கணும் அப்படின்னா முதுகில் குத்துப்பட்டவனாக இருந்தாலும் முன்னாடி புதைக்கும்போது வாளால் முன்னாடி மார்பில் கீறப்பட்டு அதுக்கப்புறம் அவன் அவனை புதைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் ஊன்தடி ஊனிய, அதாவது கிழவனாக மூதாட்டியாக இருந்தாலும் அவனுக்கு வந்து என்ன இது அப்படின்னா இவன் போல்கரத்துக்கு போய்க்கிறான், இவன் மாண்டு போகும்போது ஒரு வீரனா, இந்த நாட்டுக்கு வீரனா மாண்டு போனான், இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வீர நிலையில் இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காதல் நிலை இலக்கியங்கள், தலைவன் தலைவியும் சந்திப்பு எப்படி நிகழ்ந்தது, அதுக்கப்புறம் அடுத்தபடியாக திருமண நிகழ்வுக்கு என்ன இது பண்ணாங்க, தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பொருளிட்ட வெளியில் செல்லுவான். அப்படி வெளியில் செல்லும்போது அந்த நிலை தலைவனுக்கு எப்படி இருந்தது, தலைவனுக்கு போகும் வழிகள்லாம் துயரம் நிறைந்ததாக இருக்கும், அதையும் பொருட்படுத்தாத அவன் பார்த்தீங்கன்னா போயிட்டு வருவான், என்ன போயிட்டு வந்து தலைவியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலையை மனசில் வச்சுட்டு போவான். அதனால் அவனுக்கு வந்து நல்வாடையாக இருக்கும், தலைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா துயர் நிறைந்த வாடையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா தலைவன் தன்னை விட்டு போயிட்டான் அப்படின்னா அவன் வந்து இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு இப்போ இல்லாத போயிட்டானே, அவன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எண்ணி எண்ணி தன்னோட உடல் மெலிந்து இருக்கா, அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலை துயர்வடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காதல் நிலை இலக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நட்பு இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நட்பு ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் முக்கியமானது எது அப்படின்னா நட்பு அப்படிங்கிறாங்க. இந்த நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னா உடலும் உதிரமும் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான தகவல்கள்லாம் அதிகம் இடம்பெற்றது எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சங்க காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நன்றி.